அந்திமேலை நேயர்களுக்கு வணக்கம். இப்ப திரை விமர்சனத்துல நம்ம பார்க்க போற படம் வந்து குருதியாட்டம். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு கதை. 4 ஆண்டுகளாக ப்ராசஸில் இருந்த படம், எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுதுங்க எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர், அந்த படத்தோட டேரக்டர், எல்லாத்துக்குமே ஐயோ இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ சமீபத்தில் ப்ரெஸ் மீட்லலாம் கூட பேசியிருந்தாங்க. ஏன்னா அந்த டேரக்டர் ஸ்ரீகணேஷ் வந்து 8 தோட்டாக்கள் என்ற ஒரு படம் மூலமாக மிகப்பெரிய கவனம் ஈர்த்தவர். அவருடைய படம் அதர்வாவுக்கும் தொடர்ந்து படங்கள்லாம் சரியாக வரல. ஸோ அந்த படம் வந்து வேறு ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பயங்கரமாக ஏற்படுத்திச்சு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம விமர்சனத்தில் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை வந்து குருதி பேர்லே, இந்த படத்தோட டைட்டிலே குருதி இருக்கிறதுனால நிறைய ரத்தங்கள்லாம் இருக்கு. சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரத்த பூமி மாதிரி மதுரையில் ஒரு ஏரியாவில் நடக்கிற கதை. அதர்வா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்க்கும் கீழான ஒரு பையனாக அவர் இருக்கிறாரு. அந்த ஊரில் வந்து ராதிகா ஒரு பெரிய தாதா, அவங்கள போட்டத்தில் உள்ள ஒரு சதி நடக்குது. அதர்வாக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு லிங்க் ஆகுது. அந்த லிங்க் ஆகி லாஸ்ட்டில் அதர்வா வந்து எப்படி பெரிய ஆயுதங்களை எடுத்து அந்த பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தின் கதை. விஜய்க்கு ஒரு கிள்ளி, அதர்வாவுக்கு ஒரு குருதி ஆட்டம்னு சொல்லி பயங்கர பில்டப்லாம் ஏற்றிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் போயிருந்தோம். ஆனால் படம் வந்து எந்த இடத்துலையும் நம்மளை வந்து அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. ஆனால் அதர்வா இம்ப்ரெஸ் பண்ணார். அவருடைய ஃபைட்டு, அவருடைய எமோஷனல் காட்சியில் அவருடைய நடிப்பு, அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு குட்டி பொண்ணு ஒன்று நடிச்சிருக்கு, அதுவும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்து. பிரியா பவானி சங்கர் வந்து கொஞ்சம் பிரியாணி நிறையா சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு மந்தமாக இருந்த மாதிரியே படத்தில் ஃபுல்லாக சோகமாகவே இருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஓரளவு நமக்கு கரெக்டாக பொருந்தி போச்சு. பிறகு வந்து முத்துன்ற கேரக்டரில் வந்து கண்ணா ரவி அப்படின்னு ஒரு நடிகர் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. சின்ன சின்ன கேரக்டர்கள்லாம் கூட ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. கேரக்டர்களுக்கான ரைட்டிங்லையும் பெரிய தப்பு இல்லை. அந்த கொலைகாரங்களை பழி வாங்குறதை விட கண்மணியை காப்பாத்துறது முக்கிய சக்தி. கண்மணிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். படத்துடைய முக்கியமான ஜீவன் யாருன்னா யுவன். அவருடைய பின்னணி இசை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாடல்கள் ஓரளவு பரவாயில்லாத ரகமாக இருந்துச்சு. ஒரு அந்த படம் அப்போவே ரிலீஸ் ஆயிருந்தால் ஓரளவு பாட்டு ரீச் ஆகிருக்கலாம். பரவாயில்லாத ரகமாக இருந்துச்சு. இந்த படத்துடைய இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா எடிட்டிங்கில் தான். படம் வந்து ஒரு சீன் ஓடிட்டுமே டக்குன்னு கட்டா இன்னொரு சீனுக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் ரொம்பவே வந்துச்சு. சரி, அப்போ செகண்ட் ஹாப்பில் என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், செகண்ட் ஹாப்பில் என்ன பிரச்சனைனா ஃபஸ்ட் ஹாப் முடித்தோடனே சரி ஓரளவு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம செகண்ட் ஹாப்பில் வந்து டேரக்டர் வந்து நம்மளை சூப்பராக கொண்டு போயிடறாரு அப்படின்னு பார்த்தா, செகண்ட் ஹாப் முடியும்போது நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா இதுக்கு ஃபஸ்ட் ஹாப்பே பரவாயில்ல போல் இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, கதை வந்து ஒரு நேர்கோட்டில் போனாலும் அந்த அதுக்கு இந்த கதைக்கு சொல்லப்படுற நியாயங்கள் இருக்கு இல்லையா, ஹீரோ செய்யக்கூடிய ஒரு மெயின் கதாபாத்திரம் செய்யக்கூடிய அந்த பயணத்தில் சில நியாயங்கள் இருக்குல்ல, அந்த நியாயங்கள் எதுவுமே நியாயமாகவே இல்லை, ரொம்ப அநியாயமாக இருந்துச்சு. அவங்களாம் பெரிய இடம், நம்ம தான் வேலைக்கு போயிடணும். படத்தில் வந்து டைலாக் வந்து ரொம்பவே நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணால் நம்ம அந்த தப்பை பார்க்கணுமா இல்லை பிடிச்சவங்களை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக்லாம் ரொம்ப படத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமாக ராதிகாவோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதம் அவர் இடத்துல என்ட்ரி பண்ணாங்க. படத்தில் காமெடின்னு யாருமே இல்லை. ராதா ரவி ரெண்டு சீனில் காமெடி பண்ணுறாரு, அது காமெடின்னு பண்ணுறத விட நல்ல காமெடியாகவே இருக்குது. இந்த படத்தை ரொம்ப சீரியஸான கதை, ரொம்ப கமர்ஷியலான கதையும் கூட, அதை வந்து ரொம்ப சீரியஸாகவும் சொல்லலை, ரொம்ப கமர்ஷியலாகவும் சொல்லலை. ஏதோ எப்படியாவது எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு கதையை சொல்லி ஏதாவது ஒன்று முடிச்சிடணும், ஒரு எண்டு கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு துடிப்பு மட்டுமே படத்தில் இருந்ததுனால படம் வந்து உயிர் போட நம்மளை வந்து ஈர்க்கவில்லை என்பதுதான் ஒரு வருத்தமான நிஜம். அவங்க கிட்ட பணம் பவர் என்ன வேணா இருக்கலாம், இந்த கிரவுண்ட் நம்ம இடம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, 8 தோட்டாக்கள் எடுத்த டேரக்டர் அதர்வாக்கு ஒரு கம்பேக், 4 வருஷம் இதில் இருந்த படம், எல்லாரும் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் மிஸ்கின்லாம் வந்து வானலாக அவர் நிறைய அப்படி புகழ்வார், வானலாக புகழ்ந்துட்டு போனால் போயிருக்காரு. அதனால் அந்த படத்தில் ஏதோ இன்னும் ஒன்று இருக்குது அப்படி நீங்கள் நினச்சி போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். இந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு நம்ம அந்திமலை கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.5.